இன்னைக்கு புட்டு மாதிரி ஐஸ்கிரீமானு புட்டு ஐஸ்கிரீம் தாங்க ட்ரை பண்ணேன். புட்டு ஐஸ்கிரீம்னா ஒரு வார புட்டா தான் இருக்குமோ நான் நினைச்சேன். பட் ஐஸ்கிரீம் வந்து புட்டு மாதிரி வைக்கிறதுனால அது புட்டு ஐஸ்கிரீம் போல. ஆக்சுவலா இது நிறைய பேர் கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் இது பார்க்கவே செம்ம டெம்டிங்கா இருந்துச்சுங்க. அதோட லுக்கே செம்ம அட்ராக்டிவா இருக்குல்ல. இந்த ஐஸ்கிரீம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாவே தாங்க இருக்கு. இதுல ஒரு 4-5 பிளேவர் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. இது என்ன முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்ல நிறையவே சாக்லேட்ஸ், ஷார்ட், ஜெம், dry grapes, chocos. இதுல பார்க்க ஒன்னு சூப் கான்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் பண்ணும்போது ஸ்வீட் சிப்ஸ் மாதிரி இருக்குங்க. எனக்கு இந்த ஐஸ்கிரீம்ல அது ஒண்ணு தாங்க சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஸ்பிரிங்கிள்ஸ் அண்ட் நட்ஸ், பாதாம், காஷ்யூ நட்னு நிறைய நிறைய டாப்பிங்ஸ் போட்டிருந்தாங்க. இத ஒரு 3 பேர் தாராளமா சாப்பிடலாம். இது கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் ஏன் அப்படி சொல்றேன்னா இது கொஞ்ச நேரத்துல திகட்டவும் ஆரம்பிச்சிடுது. ஆனா இதுல இருக்கிறது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணா செம்மையா குமட்டிட்டு தாங்க வருது. என் வாழ்க்கையிலேயே ஐஸ்கிரீம் வெறுத்த நாள்னா அது இந்த நாள் மட்டும்தாங்க. இதுக்கு பதிலா ஒரு ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் வாங்கி வீட்லயே நிம்மதியா சாப்பிட்டு போயிடலாம். கம்பேரிங் வித் திஸ் அது ரொம்ப பெஸ்டா இருக்குங்க. இது பயங்கர சில்னஸாவும் இருக்கு. எனக்கு இதுல பிடிச்ச ஒண்ணு அந்த சாக்லேட் ஷார்ட்ஸ் மட்டும் தாங்க. இதோட டேஸ்ட் வந்து சுத்தமா ஆவரேஜா தாங்க இருக்கு. இந்த பிரைஸ்க்கு இது சுத்தமா வர்த்தே இல்ல. உங்களுக்கு மீறியும் இந்த ரேட்ல இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கேன்னு. இதை சாப்பிட்டு இருக்கும் போதே எனக்கு செம்மையா கமோடிட்டி வந்துருச்சு. இது மெல்ட் ஆனது இதை பார்க்கவே எனக்கு வேஸ்ட் பண்றது சுத்தமா பிடிக்காது. சோ அதனால கொஞ்சமாச்சு சாப்பிட முடிஞ்சது. எத்தனை பேர் நீங்க சாப்பிடாம என்ன மட்டும் சாப்பிட்டு ட்ரை பண்ண சொல்லிட்டு என்ன மாட்டி விட்டீங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நல்ல உள்ளங்களை நான் பார்த்தே ஆகணும். பிளீஸ் நெக்ஸ்ட் டைம் நல்லதா சொல்லுங்க.